நேயர்களுக்கு வணக்கம். சுக்கிரன் சனி சம்பந்தம் பல யோகங்களை தரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் கூட சுக்கிரனும் சனியும் இணைந்தால் பல கெட்ட பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்குவதற்கான நிலைகள் ஏற்படுகின்றன. அதை போன்று சுக்கிரனும் சனியும் சில விஷயங்களிலே சம்பந்தப்படும் போது அது மிகப்பெரிய பிரபலமான யோக அமைப்பாக மாறுகிறது. அதன் விவரத்தை இந்த வீடியோவிலே விளக்கி பேசி வெளியிடுகிறேன். பொதுவாக மகர லக்கினம், கும்ப லக்கினம் இந்த இரண்டுக்கும் சனி லக்னாதிபதி ஆகிறார். மகர லக்கின ஜாதகர்களுக்கு ஐந்தாம் இடம், பத்தாம் இடம் ஆகிய இரண்டு ஸ்தானங்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். ஐந்தாம் இடம் என்பது ஒரு திரிகோண ஸ்தானம், பத்தாம் இடம் என்பது ஒரு உச்ச கேந்திரம். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் பாத்தியப்பட்ட ஒரு கிரகம் முழு யோகாதிபதியாகிறார். ஆக மகர லக்கினக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி. அடுத்து கும்ப லக்கினக்காரர்களுக்கு ரிஷபராசி நாலாம் இடம் ஒரு கேந்திரம், துலாம் ராசி சுக்கிரனுடைய இரண்டு வீடுகள், ரிஷபம் நாலாம் இடம் கேந்திரம், துலாம் ராசி ஒன்பதாம் இடம், ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியான கிரகம் முழு யோகாதிபதி கும்பலக்கினக்காரர்களுக்கு. ஆக மகர லக்கினம், கும்பலக்கினம் இந்த இரண்டு லக்கினத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் முழு யோகாதிபதியாக வருகிறார். அடுத்து சுக்கிரனுடைய லக்கினங்களான ரிஷப லக்கினத்திற்கு சனி ஒன்பது பத்துக்கு உடையவராக வருகிறார். ஒன்பதாம் இடம் மகரமும் பத்தாம் இடம் கும்பமும் ஆகிறது. ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு உச்ச கேந்திரத்திற்கும் சனி அதிபதியாக வருவதால் ரிஷபலக்கினக்காரர்களுக்கு முழு யோகாதிபதியாகிறார். அடுத்து துலாம் லக்கினம், துலாம் லக்கினம் நாலாம் இடம் மகரம் ஒரு கேந்திரம், அஞ்சாம் இடம் கும்பம் ஒரு திரிகோணம். ஆக ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியாக சனி வருகிறார். ஆக இந்த இரண்டு கிரகங்களும் இவ்வாறான சம்பந்தத்தை ஜாதகத்திலே பெறுகிறார். இந்த வகையிலே ரிஷபலக்கினக்காரர்களுக்கும் துலாலக்கினக்காரர்களுக்கும் சனி யோகாதிபதியாகிறார். மகர லக்கினக்காரர்களுக்கும் கும்பலக்கினக்காரர்களுக்கும் சுக்கிரன் யோகாதிபதியாகிறார். இவ்வாறான சம்பந்தம் சுக்கிரனுக்கும் சனிக்கும் ஏற்படுகிறது. அடுத்து சுக்கிரன் சனி வீடுகளிலே இருந்தால் அசுப பலன்களைத்தான் தருவார், சுப பலன்களுக்கு வாய்ப்பு குறைவு என சில அறிஞர்கள் கூட தெரிவித்திருக்கிறார்கள். ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட வித்வான்கள் கூட தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சுபகிரகம் அசுபகிரக வீட்டிலே அமர்வது சற்று தீய பலனை தரும் அமைப்பு தான் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சனி உடைய வீடு மகரமும் கும்பமும் சுக்கிரன் அமைந்தால்
நல்ல பலன்களை அதிகம் தருவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. காரணம், சுக்கிரன் மீன ராசியிலேயே உச்சமடைவார். தனது உச்ச ராசியை நெருங்கும் நிலையை கும்பராசியும் மகர ராசியும் தெரிவிக்கிறது. சுக்கிரனுடைய ஆரோகணகதி, அதாவது அவரது உச்ச ராசியை நோக்கி செல்லும் நிலை, அதை தெளிவுபடுத்துகிறது. எனவே இவ்வாறான ஒரு அமைப்பை உச்ச வீட்டுக்கு செல்லும் நிலையிலே பாலிய நிலையிலே இருந்தால் ஒரு பலனும், யவனப நிலையிலே இருந்தால் ஒரு பலனும் தருவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாலிய நிலை என்பது ஆரம்ப கட்டம், பலம் சற்று குறைவாக இருக்கும், சுப பலன்கள் இருக்கும், சற்று குறைவாக இருக்கும். அடுத்து கும்பலக்கினத்தை எடுத்துக்கொண்டால் அவர் யவனப நிலையை தாண்டுகிறார், பருவநிலையை தாண்டி உச்சகதியிலே இருக்கிறார். அடுத்த ஒரு ஸ்தானம் மீனராசி, அவர் அங்கே உச்சமானார். ஆக உச்சகதியை நெருங்கிவிட்டார். எனவே நற்பலன்கள் அங்கே குறையாது. கும்பம் ஆண் ராசி, சுக்கிரன் பெண் ராசி, ஸ்தானபலம் குறையும் என்ற பேச்சுக்கு அங்கே இடமில்லை. எனவே சுக்கிரன் சனி வீடுகளிலே தனித்து இருந்தால் நற்பலன்கள் வழங்குவதிலே தடை ஏதும் இருக்காது. சுக்கிரன் வேறு கிரகங்களோடு சனி வீட்டிலே அமரும்போது அது கலப்பு பலனாக மாறி பல சுப பலன்களுக்கு பங்கம் ஏற்பட்டு அசுப பலன்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதை போன்றுதான் சனியும் மேசராசியிலே நீசமாகிறார். நீசத்தை தாண்டி பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீச ராசியின் அந்த டிகிரி அளவை தாண்டி ஒரு கிரகம் நின்றாலே போதுமானது, அது உச்ச வீட்டுக்கு ஆரம்ப கட்டத்தை துவங்கிவிட்டது. எனவே பாலிய நிலை, ஆரோகணகதி, பாலிய நிலையை, சுப பலனை அந்த கிரகம் தரும் என்றுதான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மேசராசியிலே சனி மீசம் பெற்று அடுத்து ரிஷபராசிக்கு நுழையும் போதே சனி ஆரோகணகதிக்கு வருகிறார். எனவே அவர் ஆரோகணகதி பாலிய நிலை என்ற ஒரு நிலையை பெறுவதால் சுப பலன்களை தர துவங்கி விடுவார் என்பதுதான் சரியான ஒரு பதிலாக அமைகிறது. அதை போன்று பிருகு முனிவர் தனது பிருகு சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் யோக விளக்கம் என்ற பகுதியிலே, சனிக்கு நாலாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் மிக உன்னதமான ராஜயோக பலனை தரும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிருகு முனிவருடைய யோக சாஸ்திர விளக்கத்திலே சனி இருக்கும் ராசிக்கு நாலாவது ராசியிலே கேந்திரத்திலே சுக்கிரன் இருந்தால் உன்னதமான சுவலன்கள் அந்த ஜாதகர் பெறுவார். அவர் மந்திரி யோகம் என்ற ஒரு யோகத்தை கூட பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன்றே சுக்கிரனுக்கு சனி நாலாம் இடத்திலே, சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்திலே சமணி அமைந்தாலும் இவ்வாறான இந்த யோக பலம் ஜாதகர்களுக்கு அதிகமாக தந்து விருத்தியை கொடுக்கும். அதன் மூலம் ஜாதகர்கள் விருத்தி பெற்று தனவந்தர்களாவார்கள், புகழடைவார்கள், செல்வந்தராவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சனியும் சுக்கிரனும் சம்பந்தப்படக்கூடிய விதங்கள், அந்த விதங்கள் ஜாதகர்களுக்கு அதிகமான நற்பலன்களை தருகிறது.
சூரியனும் சனியும் இணைவது ஒரு பின்னடைவு, அதிலே சந்தேகம் இல்லை. ஒரு சுபகிரகம் ஒரு அசுபகிரகத்தோடு இணையும் போது அது கலப்பு பலனுக்கு வழிவகுக்கிறது. அவ்வாறான கலப்பு பலன் ஜாதகர் அனுபவிக்கும் போது சில நேரங்களிலே யோக பலத்தையும் சில நேரங்களிலே அசுப பலன்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே சுபகிரகம் சுபகிரகங்களோடு இணைவது சிறப்பு, அல்லது சுபகிரகங்கள் தனித்து இருப்பது சிறப்பு, சுபகிரகங்கள் கேந்திரங்களிலே இருந்தால் சிறப்பு என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பிறகு மனிவர் சொன்னார், சுக்கிரனுக்கு நாளில் சனி மந்திரி யோகம், சனிக்கு நாளில் சுக்கிரன் மந்திரி யோகம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அமைப்பிலே ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஸ்தான வளத்தை பெற்றிருந்தாலும் நல்ல நட்சத்திர சாரத்தை பெற்றிருந்தாலும் இந்த யோகத்துடைய பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த யோகத்தை பிருகு முனிவர் ராஜாராணி என்ற ஒரு ராஜாராணி யோகம் என்ற ஒரு தலைப்பிலே சொல்லியிருக்கிறார். சுக்கிரனுக்கு நாளில் சனி யோகம், சனிக்கு நாளில் சுக்கிரன் யோகம், அது ராஜாராணி யோகம் என்று பிருகு சாஸ்திரத்திலே பிருகு முனிவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சில கிராந்தங்களிலே இது மந்திரி யோகம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே சுக்கிரனுடைய லக்கினங்கள் ரிஷபம் துலாமுக்கு யோக கிரகங்களாக யோகாதிபதியாக சனி வருகிறார். சனியுடைய மகரம் கும்பலக்கினங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக வருகிறார். ஆனால் இவ்வாறான ஒரு நல்ல அமைப்பு ஜாதகத்திலே இருக்கும், ஆனால் ஜாதகர்களுக்கு உயர் ரக பலனை வழங்கி ஜாதகரை மேல்நிலைப்படுத்தும், ஜாதகன் செல்வமும் செல்வாக்கும் பெற்று சுபிட்சமான நீடித்த ஆயுளையும் பெற்று வாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி ஆயுள் காரக கிரகம், சனி யோக பலனை தரும்போது அந்த ஆயுள் பாகமும் ஆயுள் விருத்தி உண்டு உறுதியாக ஏற்படும். யோகம் தரும் கிரகம் ஆயுள் விருத்தியையும் தரும். எனவே ஜாதகர் நீடித்த ஆயுளையும் பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து சுக்கிரனுடைய திசைக்கு சனி புத்தி நல்ல பலனை தராது என்றும், சனியுடைய மகாதிசைக்கு சுக்கிரனுடைய புத்தி காலங்கள் நல்ல பலனை தராது என்றும் கூட சில கிராந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு மறுப்பும் சில கிராந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தசாநாதன் அமையும் இடமும் புத்திநாதன் அமையும் இடத்தையும் பொறுத்தே தசாபுத்தி பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். பொதுவாக சுக்கிரனுடைய திசையிலே சனி புத்தி நல்ல பலனை தராது என்று சொல்வது தவறு. அதை போன்று சனி மகாதசையிலே சுக்கிரன் புத்தி நற்பலனை தராது என்று சொல்வதும் தவறு. தசாநாதனாக சனி வந்து புத்திநாதனாக புதன் வந்து நல்ல ஆதிபத்திய இடங்களிலே அமர்ந்து தசாபுத்தி நடத்தும் காலங்களிலே நல்ல சுபபலன்கள் அதிகமாக ஜாதகர்களுக்கு கிடைக்கும். அதை போன்றுதான் சனி மகாதசை காலங்களிலும் சனி தசாநாதனும் புத்திநாதன் சுக்கிரனும் அமையும் ஆதிபத்தியங்களை பொறுத்துத்தான் பலன்கள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை வீடியோக்களும் ஆதிகால ஜோதிட சுவடிகளின் கருத்தை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் அறிந்து கொள்ளும் வகையிலும் எளிமையாக பேசி விளக்கமளித்து அந்த வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாது பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.